தமிழ் சிவையகம் கேஎஸ் இளமதி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஒரு பைத்தியம் என்று சொல்லக்கூடிய பித்தன் ஒரு மன பாதிப்படையக்கூடியவன் எப்படி வருகிறான், அவனுக்கு நேர்மாறான ஞானி எப்படி அடைகிறான், எப்படி வருகிறான். எந்த மனிதனும் பைத்தியமாவதற்கு பிறப்பதில்லை, எல்லா மனிதனும் ஞானியாவதற்கு தான் பிறக்கிறான். என்னை ஒவ்வொரு மனிதனும் தனக்குள்ளே இறைவனை அறிய வேண்டும் என்று தான் பிறக்கிறான். அப்படி இருக்கும்போது அதை மிஸ் பண்ணுறவன் பைத்தியமாகறான். இதுதான் உண்மை, புரியுதா? இப்போது நிறைய சோதனைகள் வரும். இந்த சோதனைகள் வரும்பொழுது அந்த சோதனைகளை எல்லாம் சோதனைகளை வந்து யார் எப்போ வந்து அவன் ஞானி ஆகிறான்னா, சோதனைகள் எவ்வளோ சோதனை வந்தாலும் கடைசி வரை நம்பிக்கை விடாமல் இருக்கிறவன் ஞானி ஆயிடுறான். கடைசி வரைக்கும் இந்த நம்பிக்கை தளர விட்டவன் அப்படியே அஞ்ஞானி ஆயிடுறான். தூக்கம் கட்டுறது, மனசு ஒருக்கு எல்லாமே கோவம் வருது, எரிஞ்சல் வருது, அப்படி தன்னைத்தானே ஒதுக்கிறது, அப்படியே வெறுத்து போயிடுறது. இது என்னென்னா நம்பிக்கையின்மை தான். நம்பிக்கையின்மை வந்து விட்டால் அவன் ஒரு பித்த நிலைக்கு போயிடுகிறான். நம்பிக்கை வைத்து அது வைராக்கியமாக இருந்து விட்டால் அவன் சோதனைகளாம் கடந்து ஒரு இறைமனிதனாக மாறி சாதனையனாக மாறிவிடுகிறான். இதுதான் வித்தியாசம், சித்தனுக்கும் பித்தனுக்கும் உள்ள வித்தியாசம். நான் பிராணாயம் என்ற பத்திரிகையில் வந்து சித்தனும் பித்தனும்னு ஒரு கேட்டகரி எழுதிட்டு வரேன். அதை பற்றி இப்போ வாட்ஸ்அப்பில் கூட நிறைய அந்த கார்ட்டூனை வச்சு இப்போ எழுதிக்கிட்டு வரேன். அந்த கார்ட்டூன் வரைந்து கொடுத்த அற்புதமான கலைஞர் கார்ட்டூன் வாசி என்று பெயர் வைத்திருக்கக்கூடிய ஐயா பிள்ளையவர்கள். பிள்ளையவர்கள் வந்து மங்கையர் மலர், இந்த துக்ளக்கு, இல்லை மங்கையர் மலர், கல்கி போன்ற இதழ்களெல்லாம் படங்களை வரைந்து கொடுத்த கார்ட்டூனிஸ்ட், பெரிய கார்ட்டூனிஸ்ட். அவர் வந்து எனக்கு சித்தனும் பித்தனுக்கு படம் வரைந்து கொடுத்துருக்காரு. அந்த படத்தை வைத்து இன்றைக்கு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஆக மனிதன் வந்து உயர்ந்த நிலைக்கு, எந்த மனிதனும் பித்தனாகவோ தன்னை அழித்துக்கொள்ளவோ பால்பட்டு போகவோ பிறப்பதில்லை. எல்லா மனிதனும் பால்பட்ட நிலையிலேருந்து இறைவனை அறியக்கூடிய அளவுக்கு உயர்ந்த மனிதனாக மாறுவதற்கு தான் பிறக்கிறான். அதை புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்வதற்கு அவனுக்கு தேவை நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில் வைராக்கியம். எத்தனை சோதனைகள் வந்தாலும் நம்பிக்கையும் வைராக்கியம் எடுத்துவிட்டால் அவன் சோதனைகளாம் சாதனையாக்குவான். சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அன்புடன் கே.எஸ். இளமதி.